1987 பேட்சுங்க, 10th முடிச்சோம். எல்லாருமே இப்போ வந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 32 வருஷம் கழிச்சு நாங்கள் சேர்ந்ததில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உன்கே உள் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வரணும்னு சொல்லி ஒரு இது ரெடி பண்ணோம். இன்றைக்கி வந்து நாங்கள் மொத்தம் 120 பேர் சேர்ந்து படித்தோம், இங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம். இப்போ வந்து ஒரு 54 பேர் வந்து நாங்கள் இப்போ சேர்ந்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் வந்து நம்ம இன்னொரு மீட் பண்ணி போடுவோம், அதில் நிச்சயமாக எல்லாரையும் 140 பேருமே அழைச்சி எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இதே பண்ண போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓம் பிரகாஷ், சௌராஷ்டிரா ஹைஸ்கூல். நான் இப்போ வந்து ஏஎஸ்பியில் இருந்தேன், அதே இடத்துலயே நின்று பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பாஸ், 1987 இந்த ஸ்கூலில் படித்தோம், சௌராஷ்டிரா ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளியில் படித்தோம், இங்கிலீஷ் மீடியம். அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் 120 பேர் படித்தோம். இந்த 120 பேரில் வந்து இந்த 87லேருந்து 32 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அந்த ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வாட்ஸ்அப் குரூப் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்கோம். இனி அடுத்து இது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து அடுத்து ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது கூட்டினதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க, அந்த ஃபீல்டில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக செய்கிறதுக்கு தான் இந்த உதவி செய்கிறதுக்கு தான் இந்த ரோல் ப்ரோக்ராம். பழைய பென்சில் மீட் பண்ணீங்களா, அது வந்து இதுக்கு காரணம் வந்து யார் சொன்னீங்களா? பேசுகிறேன், இதை முதல்ல ஏற்பாடு பண்ணது இந்த ராஜபாண்டிங்கிறவர், நம்ம டிஜி சரவணன், ராம்குமார், இந்த மாதிரி ஒரு 6 பேர் சேர்ந்து இந்த குழுவில் ஏற்பாடு பண்ணி கான்டாக்டே வந்து இப்போ வந்து ராஜபாண்டிங்கிறவர் ஆல்ரெடி என் கூட கான்டாக்டில் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணும்போது அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு.